சாத்தான் குலத்துல ஏற்பட்ட மாதிரி ஒரு கோர சம்பவம் இப்ப தென்காசிலயும் அரங்கேறி இருக்கு. சாத்தான் குலத்துல எப்படி ஒரு வாரம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்தி கொன்னாங்க. அதே மாதிரி இவர்கள் ஏற்படுத்திய காயத்தினால கிட்டத்தட்ட ஒரு மாதம் இவர் உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு 16 நாள் ஐசியூல இருந்து இறந்துருக்கிறாரு. இந்த சம்பவத்தை பத்தி தான் இந்த பதிவு விளக்க போகுது. ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு போன்ல பேசும்போதே உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா கொலை முயற்சி அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ற இந்த காலத்துல போலீஸ் தவறு செய்தா வெறும் டிரான்ஸ்பர் மட்டும்தான், எந்தவித பெரிய பிரச்சனையும் இல்ல அப்படின்ற அளவுக்கு துளிர் விட்டு போச்சு அப்படின்றதுதான் உண்மையான நிலவரம். இந்த சூழ்நிலையில June 27 குமரேசன் அப்படின்றவர் திருநெல்வேலி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உயிரிழந்தாரு. இப்படி ஒவ்வொரு விஷயமா வெளிக்கொண்டு வரப்பட்டாலும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நடைபெற்று இருந்தது அப்படின்றது யாருக்குமே தெரியல. இதுதான் நிசப்தமான உண்மை. நவநீத கிருஷ்ணன் 55 வயது, இவர் தென்காசியில வாழ்ந்துட்டு வராரு. இவருக்கு 3 பசங்க இருக்கு. இதுல மூத்த மகன் தான் குமரேசன், இவருக்கு 25 வயது ஆகுது. இவர் ஒரு ஆட்டோ டிரைவர். இவருக்கும் செந்தில் அப்படின்ற ஒரு நபருக்கும் இடத்தகராறு வந்தது சொல்லப்படுது. இதனால செந்தில் வந்து May 8 வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. வீரகேரளம் புதூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து May 8 இவருக்கு அழைப்பு விடுக்கப்படுது குமரேசனுக்கு. எதனாலனா இது சம்பந்தமா உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இவர் போயிருக்கிறாரு. போகும்போது இந்த தகராறை பத்தி பேசிட்டு இருக்கும் போது போலீஸ் வந்து ரொம்ப தகாத வார்த்தைகளை இவர் திட்டி மனதளவில் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம இவர் கன்னத்துல அரைஞ்சி ஒரு உடல் அளவிலையும் பாதிக்க செஞ்சிருக்கிறாங்க. இது May 8 நடந்த இன்சிடென்ட். ரொம்ப மன கஷ்டத்தோட இவர் வீடு திரும்பிடுறாரு. May 9 SI சந்திரசேகர் நேராகவே ஆட்டோ ஸ்டாண்ட் போய் உன்னை இந்த கேஸ் சம்பந்தமா விசாரிக்கணும், நீ ஸ்டேஷன் வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. இது சம்பந்தமா நான் எதுக்கு வரணும், இந்த மாதிரி எல்லாம் ஏற்கனவே அடிச்சதுல இருந்த கோவத்தினால கெட்ட வார்த்தைகள் திட்டினதுனால இவர் நான் எதுக்கு வரணும், இல்ல இவர் பயந்து கூட இருந்திருக்கலாம், என்னை அடிச்சிருவாங்க தனியா போனா அப்படின்ற பயத்துல கூட இருந்திருக்கலாம். இவங்களுக்கு ரெண்டு இவரை ரொம்ப கொடூரமான முறையில் தாக்கியிருக்கிறாங்க. இவரோட பிறப்புறுப்புல அடிச்சது மட்டும் இல்லாம இவரோட கால்கள்ல 2 கால்லையும் 2 பேர் நின்று லத்தியில அடிச்சதா இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் ஷீட்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய சித்திரவதைகளை அவங்க கொடுத்துருக்காங்க. குனிய வச்சு அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணிடுறாங்க. இந்த எந்த விஷயத்தையும் நீ வெளியே சொல்லக்கூடாது, இப்படி ஏதாவது சொன்னா உங்களை வந்து போலி கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவோம் பயமுறுத்தியும் அமைச்சிருக்காங்க. இந்த பயத்துல குமரேசன் அவர்கள் அவங்க வீட்டில் கூட யாருக்கிட்டயுமே இந்த பிரச்சனையை பத்தி பேசல. அந்த இடம் சம்பந்தமாகவும் இவர் பெரிய பிரச்சனை பண்ணல, ஏன்னா அவங்க கொடுத்த பயத்தினால சரி கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்திருக்கிறாரு. இந்த சமயத்தில் ரொம்ப குறிப்பிட்டு இந்த கம்ப்ளைண்ட்ல சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட நெஞ்சில் அவங்க பூட்ஸால் மெதிச்சிருக்கிறாங்க, இவரோட பிறப்புறுப்பில் பூட்ஸால் நிறைய தடவை தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றத அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. June 10 கிட்டத்தட்ட 1 மாதம் ஆன பிறகு இவர் வந்து ரத்தமாக வாந்தி எடுத்துருக்கிறாரு, மூச்சு விடுறதுல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. இதனால சுரண்டை பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இவர் அட்மிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2 நாள் வந்து இவருக்கு ட்ரீட்மெண்ட் அங்கே போகுது. இவரோட கண்டிஷன் ரொம்பவே சீரியஸாக போயிட்டே இருக்கிறதுனால இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் திருநெல்வேலி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் இவரை அட்மிட் பண்ணணும், ரொம்ப சீரியஸாக ஆகுது இவர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ June 14 இவர் வந்து திருநெல்வேலி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறாரு. இந்த டைமில் போலீஸ் சைட்லேருந்து வெரிஃபிகேஷன் வருவாங்களே என்ன நடந்தது அப்படின்னு சார்ஜ் ஷீட் எழுதுறதுக்காக. ஸோ அதே வீரகேரளம் புதூர்லேருந்து போலீஸ் வந்து இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்காக வந்து கேட்குறாங்க. அப்போ தான் இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி என்ன அந்த டைமில் தாக்குனாங்க, நெஞ்சில் பிறப்புறுப்புலலாம் அடித்தாங்க, லத்தியில் நிறைய இடத்துல அடித்தாங்க, பூட்ஸில் நெஞ்சில் மிதித்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க அப்பாக்கே இந்த விஷயம் தெரியறதா அவர் லாஸ்டா ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட்ல குறிப்பிட்டிருக்காரு. போலீஸோட தாக்குதல் பிறகு இவரோட உடம்புல பல மாற்றங்கள் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு பிறகு இவர் உயிர் போற அளவுக்கு மோசமான விளைவுகளை உடம்பு ஏற்படுத்திருக்கு. இந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஒருத்தர் அடிச்ச அப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 100% வாய்ப்பு இருக்கு. என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு இன்சிடென்டே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கும்போது தவறுதலா இவன் தடுக்கு கீழே விழுந்துட்டான், தலையில அடிபட்டுருச்சு. ஸோ அடிபட்ட அப்புறம் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு பெரிய இம்பாக்ட் தெரியல, எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் இவனுக்கு பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு, கண்ணுலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெட்டாக ஆரம்பிச்சிருச்சு, தானாக சரியாகவும் இருந்தது. ஸோ இவன் வந்து பெருசாக எடுத்துக்கல. திருப்பி ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருக்கு, வின்னு வின்னுட்டு இழுக்கிற மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் இவங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு சின்ன டிஷ்யூ வந்து இவரோட பின்மாண்டையில் அருந்துபட்டுச்சு, அதுலேருந்து ரத்த கசிவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஆப்ரேஷன் பண்ணாலும் சக்ஸஸ் ரேட் வந்து 90% வாய்ப்பு இல்லை, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக 1 இயர் முன்னாடி அவன் இறந்துட்டான். இதுக்காக அவன் கூட விளையாடின பையன் மேலே நம்ம கேஸ் போட முடியுமான்னு கேட்டால் போட முடியாது, ஏன்னா அவன் நண்பர்கள் விருப்பப்பட்டு 2 பேர் போய் விளையாடினாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த சாத்தாங்குளம் இஷ்யூவாக இருக்கட்டும், தென்காசி இஷ்யூவாக இருக்கட்டும், 2 பேர்
நாம என்ன பண்றோம் தெரிஞ்சு பண்ணியிருக்கிறாங்க. தங்கிட்ட இருக்க பவரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் உண்மையான நிலவரம். June 14 போலீஸ் வந்து எடுத்த கம்ப்ளைண்ட்ல எந்தவித மாற்றமும் இல்லை, எந்தவித நடவடிக்கையும் இல்லாததுனால இவங்க எஸ்பி கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே 27 நைட் குமரேசன் அவர்கள் இறந்து போயிடுறாரு. இறந்த அப்புறமும் எந்தவித எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணாம எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காததுனால மக்களும் அங்கே அவர்களோட நண்பர்களும் அவரோட சொந்தக்காரங்களும் கிட்டத்தட்ட 200-300 பேர் அந்த இடத்துல கூடி ரோடை பிளாக் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு விஷயம் தெரியணும் அப்படின்றதுக்காக இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட இவங்க ஒரு 4 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அதன் பிறகு தான் 28 காலையில் ஒரு 3 மணி வாக்கில் தான் கம்ப்ளைண்ட் ஷீட்டே ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க 2 போலீஸ்காரங்க மேலே. அவங்க பேர் என்னென்னா எஸ்ஐ சந்திரசேகர், இன்னொருத்தர் கான்ஸ்டபிள் குமார். இவங்க 2 பேர் மேலேயும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது. இது சம்மந்தமாக எஸ்பி அவர்கள் சுகுணா சிங் அவர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னோட கட்டுப்பாட்டில் இல்லை, டிஐஜி அவர்கள் டைரெக்டாகவே இன்ஸ்பெக்ஷன் அஃபீஷியல் யார், அதாவது யார் இதை வந்து ஆய்வு பண்ண போகிறாங்கன்னு தெரிவிக்கிற வரைக்கும் என்னால் அஃபீஷியலாக எந்த நோட்டிஃபிகேஷனும் சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக டிரான்ஸ்பரன்சியாக இந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்கும், அது நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இவர் ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் ப்ளஸ் அந்த போலீஸ்க்கு வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற நோக்கோட இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இவரோட இன்டர்னல் பார்ட்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு, முக்கியமாக இவரோட லங்ஸ் அதுக்கப்புறம் கிட்னிலாம் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றத டாக்டர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்க நிறைய பார்ட்ஸ் வந்து இன்டர்னலாக ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்குன்றதையும் அதில் சொல்லியிருக்காரு. இதன் பிறகு தான் இவங்க அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் எடுத்ததை பெரிய அளவில் கன்சிடர் பண்ணலான்ட்டு எஸ்பி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நிறைய கேஸுகள் இதன் மூலயமா இந்த மாதிரி நடந்த கேஸுகள் தோண்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதே மாதிரி கன்னியாகுமரி திருநெல்வேலியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அஃபீஷியல், ஒரு பையன், இது மாதிரி நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதில் இருக்க உண்மைத்துவம் என்னன்றது யாருக்குமே தெரியல. இந்த இன்சிடென்ட் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு பிறகு தான் இந்த இவரோட இறப்பு நேர்ந்திருக்கு. ஆனால் மக்கள் கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா மறதி தான். ஜெயஸ்ரீன் ஒரு குழந்தையை வந்து எரிச்சு கொண்டானுங்க, அதுக்கப்புறம் எத்தனை நாள் நம்ம அதை பற்றி பேசணும்னு தெரியல. இப்போ அந்த கேஸை பற்றி நியூஸ் சேனல்ஸும் எதுவுமே கவர் பண்ணுறது கிடையாது. காசி அப்படின்ற ஒருத்தர் எவ்வளோ பெண்கள் வாழ்க்கையை வந்து ஏமாத்தினாரு, அவரை பற்றி நியூஸ் இப்போ எதுவுமே கிடையாது. அவர் வந்து ஒரு வீடெல்லாம் ஹாட்டின் காட்டுறாரு. இந்த சூழ்நிலையில் அப்பாவி ஜனங்கள் வந்து அடிபடுறதையும் மிதிப்படுறதையும் சாகிறதையும் நம்ம வெறும் நியூஸாக தான் பார்க்குறமே தவிர நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து இது நடக்கலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது. இந்த சூழ்நிலையில் நீ என்னடா சொல்ல வர, போய் தெருவில் இறங்கி போராட சொல்கிறேன்னு கேட்டால் இல்லை, தெருவில் இறங்கி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போராடுறீங்களோ நம்மளோட பாதிப்பு தான் அதிகம், ஏன்னா கொரோனா வைரஸில் வந்து சாக போகிறது நம்ம தான். இதுக்கும் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ண போதுன்னா நம்மகிட்ட ஃபீஸை வாங்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம உட்கார வைக்க தான் போகுது. அதுலேயும் வந்து மாஸ்க்கு ஊழல், அதுக்கு ஊழல், இதுக்கு ஊழல்ன்ட்டு நம்ம நியூஸ் சேனல்ஸும் வந்து ட்ரெண்டிங்காகவா இல்லை அவங்களோட டிஆர்பி ஏற்றுறதுக்காகவும் சொல்லிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஆனால் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பத்ரேன்னு வரும்போது அஜித்தோட பேரை போட்டு நம்ம ட்ரெண்டிங் பண்ணுறதும், அஜித்துக்கு பத்ரேன்னு வரும்போது விஜயோட பேரை போட்டு ட்ரெண்டிங் பண்ணுற தேவையில்லாத வேலைகளை பார்க்கறதுக்கு பதிலாக இந்த விஷயத்தை பேசி நீங்கள் ட்ரெண்ட் ஆக்கலாம். 1 மாதம் 2 மாதம் இதை ட்ரெண்ட் ஆக்கும் போது வேர்ல்டு லெவல் இன்டர்நேஷனல் நியூஸாக இது பேசப்படும். இன்டர்நேஷனல் நியூஸாக வந்தால் பலவித மாற்றங்கள் நம்ம சட்டத்திலே மாற்றப்படும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா சாத்தான்குளத்து இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நடக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரெகுலேஷன் போடணும். இவங்க எல்லார் மேலேயும் கொலை குற்றத்துக்கு என்ன கேஸ் போடுவாங்களோ அதே கேஸ் போட்டு இவங்களுக்கு அதே தண்டனையை கொடுக்கப்படணும். இவங்க எல்லாரையும் 1 நாள் 2 நாள்னுட்டு நம்ம சும்மா அப்படியே தூக்கில் போட்டு குன்றக்கூடாது. ஆயுள் தண்டை கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்க யாரையுமே பார்க்கக்கூடாது, இவர் தனிமையிலே அவர் சிறையிலே இருக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமான கொடிய சட்டத்தை வந்து இவங்க மேலே பாய்ச்சணும். இவ்வளோ நல்லா பெரும்பான்மையாரும் இந்த மாதிரி கேஸை பற்றி பேசும்போதும் சரி, இல்லை உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் பேசும்போதும் சரி என்ன சொல்லியிருப்பீங்க, நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம சாமானிய மக்கள் அப்படின்னு பேசுகிறவங்க உங்களால் இதை பண்ண முடியும், நீங்கள் வந்து 1 மாதம் இதை வந்து ட்ரெண்டிங்காக டாப்பில் வச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இது இன்டர்நேஷனல் நியூஸாக பேசப்படும். ஏன்னா இது வந்து 2வது இன்சிடென்ட் இப்போ நடந்ததில் நமக்கு தெரிஞ்சது. இது மாதிரி இன்னும் எத்தனை இன்சிடென்ட் நடந்ததுன்னு தெரியல. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ஒரு சின்ன பையனை வந்து இந்த மாதிரி அடிச்சு 3 நாளுக்கு அப்புறம் தூக்க மாட்டேட்டா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம இதை வந்து ட்ரெண்டிங் ஆக்கிறது மூலயமா எல்லா சோஷியல் மீடியாலையும் இதை பற்றி நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் நியூஸாக மாறும். அப்போது நமக்கான நியாயம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். இப்போ நியாயம் கிடைக்குமா என்னன்னு கேட்டால் அதுவே தெரியல, ஆனால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு மேலே ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் மட்டும்தான் தவறுகளையும் அதிகார வெறியையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து நம்ம வீட்டிலே எடுத்துக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்கன்னு பயமுறுத்தி தான் நம்மளை சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சாங்க டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு பயங்க வச்சு தான் வீட்டில் நம்மளை படிக்க வச்சாங்க. காலேஜில் இன்டர்னல் மார்க்னு ஒன்று வச்சு தான் பாதி பேர் மிரட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது நமக்கு மேலே, நம்மளோட லைஃப் போக போகுது இதனால அப்படின்ற பயம் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கோர சம்பவங்கள் தடுக்கப்படும். மாற்றம் மட்டும் தான் நிலையானது. ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு அவனை மன்னிக்கணும் அப்படின்னு பேசுகிறவங்க எவனாவது அவங்க கண்ணு முன்னாடி பட்டானுங்கன்னா அவங்க குடும்பத்துலேருந்து எவனா ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஆனதாண்டா தெரியும் அப்படின்னு அவன் வாயை மூடாது. இந்த மாதிரி ஆட்களை வேலையை விட்டே தூக்கணும், ஜெயிலில் அடைச்சி ஆயுள் தண்டனை கொடுத்து அவங்க லைஃப் ஃபுல்லாக இதுக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒரு சாமானிய மக்களுக்கு மட்டும் இந்த தண்டனை
ஆனால் ஒரு போலீஸ்காரன் இல்லை ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு என்ன ஏன் பாரபட்சம், அவங்க நம்மளை உதவி செய்கிறதுக்காக அவங்கள நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளோதானே ஒழிய அவங்க நம்மளுக்கு மேலேயோ அதுக்கு மேலே நம்ம ஒரு ரெண்டு கொம்பும் அவங்களுக்குலாம் ஒன்றும் முளைக்கல. ஒரு மாற்றம் ஒரு மனிதனுக்குள்ளேருந்து உருவாக்கப்படணும், ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியல நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் இதை பண்ண முடியும், மாற்றத்தை உருவாக்குங்க. ஸோ சோஷியல் மீடியான்ற ஒரு ஆயுதம் நம்ம கையில் இருந்தோம், இந்த மாதிரி ஒரு பெரிய ஆயுதம் நம்ம கையில் இருந்தோம், எதுவுமே என் கையில் இல்லை அப்படின்ட்டு சும்மா இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணிக்கிட்டு கமெண்ட்ல போயிட்டு அசிங்கசியமாக கவர்மெண்ட்டை திட்டிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை விட ஒரு பெரிய முட்டாள் உலகத்தில் கிடையாது. உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். போடா தனியா போ. We are the